ஹாய் வணக்கம். யூனோவல் சேனல் தங்களை அன்பு வரவேற்கிறது. நம்ம வந்து லாஸ்ட் டைம் ஓடையில் வந்துட்டு வலையை கட்டி விட்டு ஓட்டி விட்டு மீன் பிடிச்சோம். அதே மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நம்ம இந்த டேமுக்கு லாஸ்ட் டைம் வந்துருந்தோம். வந்துட்டு அந்த கெண்டை கொஞ்சம் மீனை கோத்து போட்டு வந்து வெறா மீன் பிடிக்க ட்ரை பண்ணோம். அந்த ஷார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நம்ம பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த மீனை மாட்டலை. சரி, நம்ம அங்கே ட்ரை பண்ண மாதிரி ஓடையில் ட்ரை பண்ண மாதிரி இங்கே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். ஆழம் ரொம்ப கம்மி தான். ஆழம் வந்து கொஞ்சம் நம்ம முட்டிகளை தான் இருக்கும். நீங்கள் இப்போ வாஷ் பண்ணி பார்த்தோம்னா வச்சுக்கோங்களா, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு 5 நிமிஷம் 3 டைம் ஒரு டைம் வந்து அந்த மீன்லாம் வெளியில் வந்து பார்த்துட்டு போகுது. எல்லாமே வந்துட்டு பாருங்கள், எல்லாமே வந்துட்டு வந்து வெறா மீன் மட்டும் தான் மேய்ஞ்சிட்டுருக்கு. ஒரு சைஸ் பெரிய சைஸ் ஒரு மீன் பார்த்தேன், அது வந்து ஒரு 1/2 கிலோ வரும்னு நினைக்கிறேன் அந்த மீன். பட் அந்த மீனை வந்து நான் மேலே பார்க்கல, அடியில் படுத்துருந்து சொல்லி ஓடிச்சு நான் ஒரு டைம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் சைஸ் தான், கொஞ்சம் ஒரு 200 கிராம் 300 கிராம் வர மாதிரி இந்த மீன் தான் இருக்குது. நம்ம இப்போ அங்கே ட்ரை பண்ண மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள், அங்கே கூட மேலே வருது பாருங்கள். இப்போது அது சின்ன குறவை. இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கமும் இப்போ வலையை இழுத்து கட்டிட்டு நம்ம வந்து தண்ணியில் ஓட்டி விடணும் மீனை. ஓட்டி விட்டால் வந்து நேற்றுக்கு மாதிரி நம்ம மீனை மாட்டோம். ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சிச்சு. மீன் ஆனால் செம்ம மீன் இருக்கு உள்ளே, வெறும் கல் பொந்தாகிறதுனால கல் பொந்தில் போய் அடைஞ்சிச்சு நினைக்கிறேன். பக்கத்தில் விடுவான். ஒரு காயோ இல்லை கண்டிப்பாக கூட வந்தாலும் சரி கரை. என்ன மீன்? ஜிலேபி.
வரல இது யாரோ ஒரு நாலஞ்சு பசங்க வந்தாங்கடா. இந்த சூர்யா சொன்னாங்களா? நானும் சொன்னாங்களா? இது ஒரு இது ரெண்டு மணி சேர்ந்து நான் தெரியாம இருக்கு. மொதல் பிடிச்ச மீன் இந்த மீன் சேர்ந்து சேம் சைஸ் தான். இதோட அது கூட கொஞ்சம் பெருசு. இது ரெண்டு சேர்ந்து ஒரு கிலோ அதிகம் அதிகம் இருக்கு. வீடு ஆன் பண்ணி தானே இருக்கு. வீடு ஆன்ல தான் இருக்கு. எல்லாம் முழு மொத்தம் வீசுலாம் இல்லை. அதுவும் மீடியமான வீட்டுக்காரன் காட்டு பெருசு ஓடிச்சுரா? இல்லம்மா இல்லைண்ணா, கால அடிச்சுட்டு ஓடிச்சு. இப்போ நம்ம வந்து மீன் பிடிச்சிட்டு நேற்றுக்கு மாதிரி மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. நம்ம வந்து அங்கே அந்த டேமில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு உரிமையோட மாட்டல, ஏன்னா கல் கேப் இருக்கிறதுனால அந்த கேப்பில் போய் நுழைஞ்சிக்கிச்சு வராமீன் எல்லாமே. அதில் நம்ம அந்த ஆனால் அந்த டேமில் பார்க்குற எல்லா மீனுமே வந்து இதை மாதிரி வராமீன் தான். இதோட சைஸ் பெரிய சைஸ் நார்மல் சைஸ் தான் வந்து நான் அங்கே இருக்க மீன். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து ஓடைக்கு வந்தாச்சு. அதை நான் பிடிச்சது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ அங்கே எவ்வளோ மீன் மாட்டேன் பாருங்கள். இது எல்லாமே விராக்குட்டி தான். இதெல்லாம் போய் பாருங்கள். விராக்குட்டி விராக்குட்டி அந்த ரெண்டு சிலேபி மீன் பெரிய மீன். நம்ம வீடியோ பார்க்கும்போது நல்லா தெரியும். ஆனால் என் கை சைஸில் இருக்குது. கை சைஸில் வந்து பெருசு தான் அது ரெண்டுமே. இது ஒரு டைப் ஆஃப் மீன், இது ஒரு டைப் ஆஃப் மீன். விராக்குட்டி பாருங்கள் எவ்வளோ வேலை அமுட்டுங்க பாருங்கள். ரெண்டு ஏழு விராக்குட்டி அமுட்டிருக்கு. ஏழு விராக்குட்டி அப்புறம் குறவை, ரெண்டு குறவை இருக்குது. மற்றெல்லாம் கெளுத்தி இந்த நார்மல் இதெல்லாம் வளப்பு கண்டு தான். நேச்சுரல் கண்டெல்லாம் வளப்பு கண்டு இதெல்லாம் நேச்சுரல் கண்டை வந்து இதான் நேச்சுரல் கண்டை. இது வந்து வளப்பு கண்டை, இது நேச்சுரல் கண்டை. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இது இது வளர்ந்துலாம் பாருங்க பாருங்க. இந்த மீனோட குட்டி தான் இந்த மீன். இது நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக வளர்கிற மீன். இதுவும் இது ஒரே மீன். இது நேச்சுரலாக வளர்கிற மீன். நீங்களும் இந்த மாதிரி இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மீன் மாட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.